ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஷ்வம் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த சாக்கோ ஃபுல்ஸ் பிஸ்கெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் அந்த பெல் ஐக்கானையும் ஹீங்குன்னு க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் நம்ம வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வெண்ணெய் போட்டுக்கிட்டுறேன் நான் வீட்டிலே செஞ்ச வெண்ணெய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கடையில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் சாஃப்டான வெண்ணையாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நீங்கள் நல்லா பீட் பண்ணி விடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த வெண்ணையாக இருந்துச்சுன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் இப்போது நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு கப் கிட்ட சீனி போட்டுக்கோங்க நான் பொடிச்ச சீனி வந்து கப் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது பொடிச்ச சீனியோட ரேஷியோ தான் கால்குலேட் பண்ணணும் பொடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க சீனியை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது இதில் வந்து நான் ஒரு அரைக்கப் போட்டு இந்த வெண்ணியில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா பீட் பண்ணும்போது இந்த பட்டரோட இந்த சீனி வந்து நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் நான் நல்லா பீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு வந்துடும் நீங்கள் விஸ்க் இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் இந்த ஃபுல் வீடியோவும் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஜல்லடையில் மைதா போட்டுக்கிடுறேன் நான் வந்து ஒரு கப் மைதா ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே நல்லா சளிச்சு போட்டுட்டாதான் சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே இந்த கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன் கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளோட பிஸ்கட் வந்து நல்ல புஸ்ஸுன்னு வரும் இப்போது ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும் இப்போது நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு டேப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சூப்பராக சளிச்சிரும் மேலே ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அது மேலே தங்கிடும் நான் அதையும் காமிக்கிறேன் நீங்கள் வந்து ஜலிக்காமல் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் நான் காமிச்சே இல்லை அந்த மாதிரி கட்டி கட்டியாக கிடக்கும் இப்போது இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இது வந்து நமக்கு சப்பாத்தி மாவு அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்மளோட பிஸ்கட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து கேக் ரெசிபீஸ் கூட நம்மளோட சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்களாக இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் இப்போ வந்து நான் நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டோவாக இருக்கும் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் அந்த அளவில் இது சாஃப்டாக நீங்கள் பிரசஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பால் கொஞ்சம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம் நீங்கள் உருட்டும் போது நல்லா க்ராக்ஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக உருட்டிக்கோங்க அப்போ தான் பிஸ்கட் வந்து நல்லா ஈவனாக பேக் ஆகும் இந்த டோவை எடுத்து இந்த மாதிரி கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த ரவுண்டாக இருக்கிறத நீங்கள் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா சாக்லேட் ஃபில் பண்ண போகிறோம் நான் வந்து டைரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டைரி மில்க்கு தான் இந்த பிஸ்கட்குள்ளே நம்ம வைக்க போகிறோம் இது வந்து ஒரு நல்ல சாக்கோ ஃபில்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த நார்மல் டைரி மில்க் இருக்கும்ல அது கிடச்சா கூட நீங்கள் வைங்க அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு இது தான் கிடச்சிச்சு இப்போ வந்து இந்த பிஸ்கட்டுக்குள்ளே நம்ம இப்படி வைக்கலாம் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் இது கிட்டத்தட்ட இந்த டார்க் ஃபேன்ட்டாசி பிஸ்கட் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் லேஸாக ப்ரெஷர் கொடுங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வெளியே வந்துடும் அதனால லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க இந்த மாதிரி இது சூப்பராக ரெடி பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம எல்லா பிஸ்கட்ஸையும் ரெடி பண்ணலாம் இதே மாதிரி எல்லா பிஸ்கட்ஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க அதனால தான் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மோட்லேயே காமிச்சிருக்கேன் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி நான் எல்லா பிஸ்கட்ஸுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நான் வந்து ஒரு ட்ரேயில் கீழே வந்து ஆயில் கிரீஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்கட்ஸே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் நான் வந்து கேக் டின் இருக்குல்ல அதோட பேஸை தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கனமான பிளேட் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட பேக் பண்ணலாம் நான் வந்து கீழே உப்பு போட்டிருக்கேன் அதே மாதிரி மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த ட்ரே அது மேலே வச்சிடலாம் வச்சு ஒரு சூப்பரான மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க ஏர் போகக்கூடாது அவ்வளோதான் நான் வந்து இன்றைக்கி இந்த பிஸ்கெட்டை வந்து கடாயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம் இப்போ நான் மூடிடுறேன் ஏன் கடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஆகும் இதே இது நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் அந்த டைமிங் வந்து உங்களோட பாத்திரம் பொறுத்து தான் உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் இது வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு அப்படின்னு இது நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக எடுக்க நம்மளோட பிஸ்கட் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த சாக்கோ ஃபில்ஸ் பிஸ்கெட்டு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் என்னடா இது பிஸ்கட் மாதிரியே வரலையே கேக் கேக் ஆகிடுச்சோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் அப்படி கிடையவே கிடையாது இது வந்து சூடு வந்து குறைஞ்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் நீங்கள் சாஃப்டாக இருக்கிறதுனால இது வந்து பேக் ஆகலையோ அப்படின்னு நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து இதை எடுத்துருங்க ஒரு டென் மினிட்ஸில் இது வந்து நல்ல கிறிஸ்பியாக மாற ஆரம்பிச்சிடும் இதை வந்து நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சூடாக இருக்கும் அதனால் நான் இதை வந்து ஒரு ஃபோர் சப்ஸ் வச்சு எடுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எல்லா பிஸ்கெட்ஸையும் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பிஸ்கெட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சூப்பரான சாக்கோ ஃபில்ஸ் பிஸ்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வனஷ்வம் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஆண்ட்ரல் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம் அண்ட் கீப் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ பபாய்